ஃப்ரெஞ்ச் ப்ரெட் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமேட்டு ஒரு சின்ன கிளாஸ் பால். இது எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கிட்டு அது கூட பால், சர்க்கரை, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அதில் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து இது மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்துட்டு பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எத்தனை ப்ரெட் சைஸ் வேணும் அத்தனை ப்ரெட் சைஸை டிப் பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண பேனில் போட்டு எடுத்தால் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ப்ரெட் டோஸ்ட் ரெடி. இது குழந்தைங்களையும் பெரியவங்கள வரைக்கும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் காரமே சேர்க்கல. வேதிக்காக மாதிரி பண்ணி கொடுத்தா, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக லஞ்சாக கொடுத்தா சாப்பிட்ருவா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேதா, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும்னு தெரியலையா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணித்தாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ப்ரெட் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் திருப்பி விடணும். இல்லைனா முட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணாலும். ஸோ நமக்கு எந்திரிச்சா வேகலையான்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகும். அந்த டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் ஃப்ரெஞ்ச் ப்ரெட் டோஸ்ட் ரெடி. இது கூட வந்துட்டு கெச்சப் இல்லைனா அப்படியே வெறுமையாக கூட நீங்கள் செய்ய சாப்பிட்லாம். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.